ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பேசுகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் இன்றைக்கு ஆடி அமாவாசை, அதை எப்படியெல்லாம் அந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும், யார் யார் அந்த விரதம் இருக்கலாம், இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை என்பது எங்களுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய மிகச்சிறந்த நாள். ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. அந்த 365 நாளும் நாங்கள் எங்களை மகிழ்விப்பதற்கான காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உழைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய பசியை ஆற்றிக்கொள்ள நாங்கள் 3 நேர சாப்பாட்டுக்கு முயற்சி செய்கிறோம். அதுக்கு பிறகு பொண்டாட்டி, புள்ள, அப்பா அம்மா என்று உயிரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தை பற்றி அவர்களுக்காக நாங்கள் ஏதாவது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், உயிரோடு இருக்கிறது நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் மட்டுமே. வேணுமென்றால் உங்களோட அப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கலாம். அப்போ 3 தலைமுறை, சில பேர் நல்ல ஆயுளோடு இருந்தால் 4 தலைமுறை இருப்பீர்கள். ஆனால் 40 தலைமுறை மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாரும் முன்னோர்கள் அல்லது மூதாதையர்கள் அல்லது பித்ருக்கள். இறந்து போனோன்னு அவர்களை பித்ருக்கள் என்று சொல்கிறோம். பித்ரு லோகத்தில் அவர்கள் எல்லாம் வசிக்கின்றார்கள். 2 லோகம் இருக்குன்னு எங்களை சாஸ்திரம் சொல்லுது. 1 பித்ருலோகம், இன்னொன்று தேவலோகம். அப்போ தேவலோகத்தில் தேவர்கள் வாசம் செய்கின்றார்கள். பித்ருலோகத்தில் இறந்து போன பித்ருக்கள் எல்லாம் அங்கே வாசம் செய்கின்றார்கள். இதை பற்றி நான் பேசியிருந்தேன். நேற்றும் மரணமடைந்தவர்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பல பேர் நினைக்கிறது அவர் இறந்துட்டார், இருக்கேக்குள்ளே நான் நல்லா வச்சிருந்தேன், இறந்துட்டார், இனி அவர் மோட்சத்துக்கு போயிடுவேன்ட்டு நினைச்சிருப்பீங்க. அப்படி அல்ல. இறந்தவர்களுக்கும் பசியும் தாகமும் உண்டு என்பதை எந்த காலத்திலையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தால், இறந்து போன அப்பா இறந்திருக்கலாம், அப்பாவின் அப்பா இறந்திருக்கலாம், இறந்து போன உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உணவு அளிக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. இதை இந்து சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்லுது. இறந்துட்டாலும் அவர்களுக்கு பசியும் இருக்குது, தாகமும் இருக்குது. அப்போ அவர்களுக்காக உங்களுடைய ஆயுள் காலம் பூராக நீங்கள் பிண்டம் போட்டு துளசியும் எள்ளும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். உங்களுக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை செய்ய வேண்டும். அப்போ இறந்த 3-4 தலைமுறையினருக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. துரதிருஷ்டவசமாக நான் நிறைய பேருக்கு எங்களுக்கு பூஜைகள் செய்யக்குள்ள பித்ரு பூஜைன்ற ஒரு பூஜையை செய்வோம். நாங்கள் செய்யக்கூடிய தேவ பூஜையின் முழு பலனும் எங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தால் அந்த நேரத்தில் பித்ருக்களையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். கேட்டால் அப்பாட பேர் என்ன? சுப்பிரமணியம். அப்பாட அப்பாட பேர் என்ன? தெரியாது. அவற்ற அப்பாட பேர் என்ன? தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயம் தங்களுக்கு முந்திய 3 தலைமுறையினரை கூட ஞாபகம் வைத்திருப்பதில்லை என்பது ஒரு துன்பமான செய்தி. ஒரு காலத்தில் 7 தலைமுறையோட பெயர்களை சொல்வார்கள். சாஸ்திரப்படி எங்களுக்கு முன்னர் இருக்கக்கூடிய 7 தலைமுறையினரை நாங்கள் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். நான் இந்த பேரை பற்றி சொல்லிக்கல பேசினேன். நாங்கள் உயிரோடு இருக்கும் மட்டுமல்ல பேர், நாங்கள் கொஞ்ச காலம்தான் 100 வருஷம் உயிரோடு இருப்போம். ஆனால் எங்களுடைய பெயர் 700 வருஷம், 7 தலைமுறை இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் எங்களுடைய பெயர். அப்படி ஒரு பெயரை வைக்கணும். உனக்கு பிறகும் உன்னுடைய பெயர் பூமியில் வாழும், மற்றவர்களால் அந்த பெயர் சொல்லப்படும். அது மாதிரி இப்போ 3 தலைமுறையே ஞாபகத்தில் இல்லை. கண்டிப்பாக மூதாதையர்களை பற்றி நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு. அவர்களுக்கு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்தே ஆக வேண்டும். காலையில் கடற்கரைக்கு போகிறீங்க, கடலோல உள்ள கோயில்களில் போகிறீங்க, கடலில் நீராடி இறந்த மூதாதையர்களை நினைத்து பயத்தோட பக்தியோட நம்பிக்கையோடு அந்த எள்ளு தண்ணி இறைத்து பிண்டம் போட்டு அங்கே பூஜையெல்லாம் செஞ்சுட்டு மாலை பொழுதில் வேணும்னா திரும்பி ஒரு முறை சிவன் கோயிலில் போய் அங்கே போய் மோட்ச தீபம், இறந்தவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றலாம். பிறகு வாழையில் போட்டு சாப்பிடணும். அந்த சமையலில் கட்டாயம் வாழைக்காய். இறந்தவர்களுக்கு என்ன செய்வீங்களென்றால், இறந்து போனவர்களை எதை விரும்பி உண்பார்களோ அந்த சாப்பாடு அவர்களுக்கு படைத்து நீங்களும் உண்ண வேண்டும். இதில் வந்து கண்டிப்பாக கீரை வகை இருக்கணும், பூசணிக்காய் இருக்கணும், வாழைக்காய் இருக்கணும். வடையும் பாயாசமும் பித்ரு பூஜைக்கு அவசியமானது. பருப்பு வடை, மசாலா வடையெல்லாம் செய்யக்கூடாது. உளுந்துல செய்த வடை பித்ருக்களுக்கு பிரீதமானது.
பாயாசம் வந்து அரிசியில் செய்த பாயாசம், சவ்வரிசி சேமியாவில் செய்த பாயாசம் இல்லை. அரிசி பாயாசமும் உளுந்து வடையும் பித்ரு பூஜைக்கு அவசியமானது. அதை கொஞ்சம் செய்ய பாருங்க. ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் என்ன செய்யணும், இது ஆடி அமாவாசை ஒரு பக்கம் விடுங்களேன். ஒவ்வொரு அமாவாசையும் தாயை இழந்தவர்கள், தந்தையை இழந்தவர்கள், இருவரையும் இழந்தவர்கள், ஆண் மகன் கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும். அமாவாசை அன்றைக்கு பெற்றோர்களை இழந்தவர்கள் காலையில் சாப்பிடவே கூடாது. மத்தியானம் சைவ சாப்பாடு சாப்பிடணும், அவர்களுக்கு படைக்க வேண்டும். சில வீடுகளுக்கு நான் பூசைக்கு போவேன், கையில் ஒரு பித்ரு பூஜையை பண்ணிவிட்டு துளசியை கொடுத்து உங்களுடைய இறந்தவர்களோட படம் இருந்தால் வீட்டில் அந்த துளசியை வைக்க சொல்லுவேன். இப்போ அவர் சொல்லுவார், பெரிய பங்களா மாதிரி வீடு, சாமிக்குண்டே தனியொரு ரூம் கட்டியிருப்பார், வீட்டில் நாலு ரூம் இருக்கும், ஆனால் எங்களோட அப்பா இறந்துட்டார் ஐயா, அவர்கிட்ட படம் எங்கே, நாங்கள் வீட்டில் படம் வைக்கலையா, படம் வச்சா ஏதோ தோஷம், இறந்து போனாக்களோட படம் வைக்கக்கூடாதுன்னு யாரோ சொன்னாங்க, நாங்கள் வைக்கலை. அப்பா கட்டின வீட்டில் இருப்பார், அப்பா செய்த தொழிலை செய்வார், அப்பா சேர்த்து வச்ச பணத்தை அனுபவிப்பார், ஆனால் அப்பாவினுடைய படம் அந்த வீட்டில் இருந்தால் தோஷம்னு வைக்க மாட்டார்கள். மூதாதையர்களுடைய படம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கோ. பித்தருக்களுடைய ஆசை இருந்தால்தான் நீங்கள் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழலாம். ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. ஒன்பதாவது வீட்டில் சனி இருந்தால், ஒன்பதாவது வீட்டில் ராகு கேது, இந்த மாதிரி குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்தால் பித்ரு தோஷம். இது என்ன பித்ரு தோஷம், இறந்து போன மூதாதையர்கள் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, அவர்களுடைய ஆசி உங்களுடைய பிள்ளைக்கு தேவை என்பதை எந்த காலத்திலும் நீங்கள் மறவாதீர்கள். பித்ரு பூஜை செய்கிறதோட நோக்கம் என்னென்னா, பித்ருக்களுடைய பசியை ஆற்றினால் அவர்களுடைய ஆசி உங்களுடைய சந்ததிக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு ஆபத்து கண்டங்கள் தத்துக்கள் வரக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல திருமண பந்தத்தில் இணையும், இதெல்லாம் செய்கிறதுக்கு பித்ருனுடைய ஆசி இருக்கு. உங்களுக்கு பித்ரு தோஷம் இருந்தால் குடும்பத்தில் சண்டை வரும், சில தெரியாத நோய்கள் வரும், வயிற்று வலிக்கும், டாக்டர்கிட்ட போவீங்க, ஸ்கேன் பண்ணுவீங்க, எல்லா டெஸ்ட்டும் எடுப்பீங்க, ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவார், ஆனால் வயிற்று வலி இருந்து கொண்டே இருக்கும். தலை வலிக்கும், எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்ப்பீங்க, ஆனால் தலை டாக்டர் சொல்லிடுறவனோ ஒன்றுமே இல்லை, யோசிக்காமல் இரு, ஆனால் தலைவலி வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் காசு இருக்குது, சாப்பிட்றதுக்கு எந்த குறையும் இல்லை, நாலு தரமுறை சிவிக்க காசு இருக்குது, ஆனால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இல்லை, வீட்டில் சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று சில விபத்துக்கள் வரும், திடீரென்று கண்டங்கள் ஏற்படும், ஆபத்துக்கள் ஏற்படும், மற்றவர்களால் நம்பிக்கை துரோகத்துக்கு உட்படுவீர்கள், நல்ல நம்பி ஒருத்தன் உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவான், இதெல்லாம் பித்ரு தோஷத்தினால் வரக்கூடிய காரணம். ரெண்டாவது, ராத்திரி படுத்தா தூக்கம் இல்லை, தேவையில்லாத கனவு வரும், இதுவும் பித்ரு தோஷம். சில நேரம் பித்ருக்கள் இறந்து போனவர்கள் உங்களோட கனவுல வந்து கேப்பினம், ஏன் எனக்கு சாப்பாடு தரல, எனக்கு பசியா இருக்குது, நீ எப்போ என்னட்ட வார, இந்த மாதிரியெல்லாம் சில பேர் கனவு கண்டுட்டு ஓடி வந்துடுவாங்க. இறந்தவனை கனவு கண்டா அடிச்சு உரண்டு ஓடி வந்து, ஐயா என்னட்ட வந்து எங்கட அப்பா இறந்துட்டார் ஐயா, கனவுல வந்து என்ன வர சொல்லி கூப்பிடுறார் என்ன ஐயான்னு ஓடுவான். அந்த அப்பாவுக்கு இவன் திவசம் செஞ்சானா, என்ன திதியில இறந்தார் கேட்டால் அவருக்கு எதுவுமே நான் ஆடி அமாவாசை வருஷத்துக்கு ஒருக்கா ஆடி அமாவாசை செய்வார், ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவர் இறந்த திதி ஒன்று வரும், அதை ஞாபகம் வச்சு நாங்கள் செய்யணும். அதே நேரத்தில் இறந்தவர்களுக்கு பசியும் தாகமும் உண்டு, நாங்கள் சாப்பிடக்கல அவர்களும் சாப்பிடுகின்றார்கள்னு தெரியும். அதனால் ஆடி அமாவாசை அன்றைக்கு பிண்டம் போடுங்கோ, கடலில் நீராகுங்கோ, மூதாதையர்களாக நினைக்கக்கூடிய காகத்துக்கு சாப்பாடு வையுங்கோ, பசுமாட்டுக்கு சாப்பாடு வையுங்கோ, அவர்களை நினைத்து மனதில் நினைத்து மோட்ச தீபம் ஏற்றுங்கோ, மோட்ச அர்ச்சனைகள் எல்லாம் செய்யுங்கோ. பித்ருக்களுக்கு எந்த கூட உங்களோட அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி இறந்து போன மூதாதையர்களுக்கும் எந்த குறைவும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுத்தால் அந்த பித்ருக்கள் மனம் மகிழ்ந்து உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி வரும், மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உங்களுடைய பிள்ளைகள் உங்களோட விசுவாசமாக இருப்பார்கள், அவர்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல வாழ்க்கையும் அமையும், உங்களுடைய கல்வி நல்ல சந்ததி தலை தோங்கும், பெயர் சொல்லக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள், உங்களை பேரை கெடுக்கிற பிள்ளைகளேருந்து பிரயோசனம் இல்லை, உங்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும், இன்னாருடைய அப்பான்னு சொன்னால் உங்களுக்கு பெருமதியாக இருக்கணும், இன்னாருடைய மகன் என்று சொன்னால் அவருக்கு பெருமதியாக இருக்கணும், அந்த மாதிரி பெருமதியான கௌரவமான புகழுடைய நல்ல வாழ்க்கை கிடைக்கும்.
பதவி உயர்வு கௌரவம் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூட பித்ரு தோஷத்தால இல்லாமல் போயிடும் பித்ருக்களை எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பது மனிதர்களாகிய எங்களுடைய கடமை எனவே இறந்து போன முன்னோர்களை எங்களை இந்த பூமியில் படைத்த முன்னோர்களை எங்களுக்கு கூன் குருடு செவிடு முடம் இல்லாமல் இப்படி நாங்கள் இருக்கிறோம்ன்னு அதுக்கு எங்கள் அம்மா அப்பா தான் காரணம் இந்த தினம் அவர்கள் இல்லை இறந்து விட்டார்கள் அவர்களை நினைத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய இந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன் உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்